ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் ட்ரெஷர். என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் வந்து ஷோப்னா ஸ்ரீதர். நான் வந்து யூடியூப்பில் நான் எப்படி வந்தேன், யூடியூப்பில் எந்த சேனல் பார்த்து நான் வந்து ரொம்ப க்ரெஷ் ஆகி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பையனால் தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏன் அப்படின்னாக்கா வந்து அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சமைச்சு கொடுக்கும், அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரே ஸ்நாக்ஸே அவன் வந்து மறுநாள் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால அவனுக்கோசம் நான் வந்து இந்த கேக் ரெசிபீஸ் இதெல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஆரம்பித்ததுனா என்னுடைய யூடியூப்பில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் என்னோடய ஸ்டேட்டஸு அது மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இதையே நம்ம யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ 90% நல்லது இருக்குது அப்படின்னா ஒரு 10% வந்து கெட்டதும் இருக்கும். ஸோ அந்த 90% தான் நம்ம எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணணுமே, நெகட்டிவாக என்றைக்குமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி நான் வந்து சரி ஓகே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து தான் அந்த கேக் ரெசிபீஸு இந்த மாதிரி டிஷ் எல்லாமே நான் வந்து அப்படியே ப்ராப்பராக குக்கிங் எல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ என்னுடைய குக்கிங் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து சமைப்பார். ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வராதுங்க, சமைச்சு கொடுத்தா சாப்பிட நல்லா தெரியும், நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லையா, அதுமாரி வந்து சமைச்சு கொடுத்தா சாப்பிட தெரியும். ஸோ அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து இந்த சமையலை வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நிறைய வெரைட்டியான டிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், இந்த கேக் ரெசிபீஸு அப்புறம் இந்த சைனீஸ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து வெரைட்டியான ரெசிபீஸ் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த சேனலை பார்த்து நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்வின் ஸ்விட்ச் கிச்சனும் பத்மா பிளாக் அவங்க, அப்புறம் வந்து அம்மா சமையல் மீனாட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூ டிஃபைனிங், அப்புறம் வந்து மெட்ராஸ் சமையல் வந்து ஸ்டெஃபி, அவங்க இவங்க எல்லாரையும் பார்த்தா நான் வந்து ரொம்ப 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 இன்ஸ்பயர் ஆனதே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ட்வின் ஸ்விட்ச் கிச்சன் தான். ஸோ நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணுன்றது எனக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியாவே வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலுமே யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யூடியூப்பை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் போஸ்ட் பண்ணணும், இத்தனை சப்ஸ்கிரைபர் வரணும், ஸோ பலான விஷயங்கள் வந்து எனக்குள்ளார வந்து ஓடிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம கண்டென்ட் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் அந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறதுனா ஒரு வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஆகிடுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் யூடியூப் வந்து ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஈஸியானா நம்ம வந்து டக்குன்னு வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க, உங்கள் வீடியோ வந்து நல்லா இல்லை, உங்கள் டிஷ் நல்லா இல்லை அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க அதுக்கோசம் உழைப்பு பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து யூடியூபாக ஆன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. நானும் அதை வந்து நான் யூடியூப் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறேன். பட் இப்போ வந்து நல்லா இல்லைன்றன்னு கமெண்ட் பண்ண முடியல, எனக்கு ஓ அவங்க அந்த வீடியோ கோசம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, நம்மள மாதிரி தானே அவங்கறோம் அப்படின்னு இட்ஸ் ஓகே பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து யூடியூப் உள்ளார வந்தேன் நான். ஸோ வந்துட்ட பிறகு ஒருத்தங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க நல்லா இருக்காங்க எப்படி நல்லா இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க நல்லா நாட்டாலும் அவங்க அதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து லைஃப்ல வந்து நிறைய நமக்கு வந்து பாசிட்டிவ்ன்றதை விட நெகட்டிவ் தான் நமக்கு வந்து நிறைய நம்ம லைஃப்ல வந்து வருமே. ஸோ அதனால நான் வந்து அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம யூடியூப்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம், நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படின்றதுனால நான் வந்து யூடியூப்லார வந்தேன். ஸோ யூடியூப்லார வந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதாவது பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் யூடியூப்ல. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஏறும்போது பார்த்தீங்கன்னா அப்படி எனக்குலாம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க அப்படின்னாலே எனக்கு அப்படி இணைப்புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆஹா நமக்கு சேனலில் வந்து யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து ஷேர் பண்ணி எனக்கு வந்து ஒரு 450 நம்பர்ஸ் வந்து என்னை நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து
50K அப்போ தாண்டி போகும்போது யாராவது ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னை விட என் பொண்ணு வந்து அடிக்கடி அடிக்கடி அந்த என்னோட சேனல் வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்களா ஏறலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் மேலே போவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் தாண்டி போகும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஸோ இந்த சப்போர்ட் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ 100 நிற்கக்கூடாது, டக்குன்னு நம்ம 1000 போயிடணும். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை வந்து வெளியில் கொண்டு வரதுன்றது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருக்காவது வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும், நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோம், ஸோ நம்ம ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தயங்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிங்க. யூடியூப்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்கிட்ட வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நாமளே தான் ஹெல்ப் பண்ணிக்கணுமே. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் சொல்லியானோம், இந்த பத்மா பிளாக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு சேனலையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 அவங்க அவங்க சேனலில் நம்ம தன்னுடைய சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர்த்த ஹெல்ப் கேட்டேன், ஸோ என்னோடய சேனல் யாராவது ப்ரொமோட் பண்ணுங்கள், நல்ல வளர்ந்த யூடியூபர்ஸ் கிட்டலாம் நான் வந்து அதாவது கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும், அவங்க இன்ஸ்டா பேஜ்லேயே ஆகட்டும், நிறையா பேர்கிட்ட நான் வந்து இனிமேல் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். பட் யாருமே அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. பட் பத்மா பிளாக் வந்து நான் வந்து அனுப்பிச்சிருந்தேன், அவங்க ஒன்றே எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து மெயில் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து ஒரு 5 தான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சேனலுக்கும் உரியது அவங்க வந்து பேசி வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ பண்ணும்போது அவங்க சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் ஏறாட்டாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லணுன்ற எண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த விதத்தில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. ஸோ அப்படி நான் வந்து இந்த யூடியூப்பை வந்து நான் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நான் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நான் கொண்டுட்டு போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் கொண்டுட்டு போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டாக எனக்கு வந்து முழுக்க முழுக்க வேணும். ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை பாருங்கள், சேனலை பார்த்துட்டு என்னோடய கண்டென்ட்டை பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் கைஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.